இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம ஒருத்தவங்களோட லொக்கேஷனையோ ஜியோ லொக்கேஷனையோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் சிஸ்டத்தையோ இல்லை கூகுளையோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜியில் புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி என்னென்னா, ஒரு ஹேர் சாம்பிளை வச்சு அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அதாவது அவங்களோட ஜியோ லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 2016 வெஸ்ட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஊரில் அடுத்தடுத்து 2 கொடூரமாக கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கொலை கேஸில் போலீஸுக்கு கொலகாரனோட ஹேர் மட்டும் எவிடன்ஸாக கிடைக்குது. அந்த ஹேரை வச்சு அட்வான்ஸ் ஃபாரன்சிக் டெக்னாலஜியில் அவனோட ஜியோ லொக்கேஷனை போலீஸ் எப்படி ட்ராக் பண்ணாங்க, எப்படி அந்த கொலகாரனை ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டு நிறைஞ்ச ஒரு த்ரில்லர் கேஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2016 இந்தியானாவில் இருக்கிற வெஸ்ட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஊரில் ஜெனிஃபர் ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிற ஒரு 6 குழந்தை காணாமல் போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு யார் அவங்களை கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. கடத்தல்காரங்கிட்டருந்து எந்த ஒரு காலுமே அவங்க பேரண்ட்ஸுக்கு வரலை. ஜெனிஃபர் காணாமல் போன 2 கழித்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு குழந்தையோட பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாடியை ஜெனிஃபரோட பேரண்ட்ஸ் பார்த்து இது ஜெனிஃபர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெனிஃபரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிவிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரேப் டெஸ்ட் கிட்டை யூஸ் பண்ணி ஜெனிஃபரோட பாடியிலேருந்து அந்த கொலகாரனுடைய பயாலஜிக்கல் மெட்டீரியலை எடுக்கிறாங்க. அதுலேருந்து அவனோட டிஎன்ஏ சாம்பிளை போலீஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஜெனிஃபரோட பாடியை தரவாக செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்க ஷோல்டரில் ஒரு பைட் மார்க்கை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கொலகாரன் அவங்க ஷோல்டரில் கடித்து வச்ச தடம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. டிஎன்ஏ எவிடன்ஸ் போக இந்த பைட் மார்க் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படுது. இந்த பைட் மார்க்லேருந்து கொலகாரனோட டென்டல் இம்ப்ரெஷனை போலீஸ் எடுக்க முடியும். இன்கேஸ் நாளை கொலகாரனை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த டென்டல் இம்ப்ரெஷனை வச்சு அவனோட டென்டல் இம்ப்ரெஷனோட கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட்டில் அவன்தான் கொலகாரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஜெனிஃபரோட பாடியிலேருந்து கிடைச்ச பயாலஜிக்கல் மெட்டீரியல்லேருந்து எடுத்த டிஎன்ஏவை கிரிமினல் டேட்டாபேஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. எந்த மேட்சும் கிடைக்கல. எஸ்பெஷலாக சைல்டு அப்யூஸ் பண்ணுற எல்லா கிரிமினலோட டிஎன்ஏவோடு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. எந்த மேட்சுமே போலீஸ் கிடைக்கல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு 2 முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது. 1, கொலகாரனோட டிஎன்ஏ. 2, அந்த கொலகாரனுடைய பைட் மார்க் இம்ப்ரெஷன் இருக்குது. இது 2 இருந்தால் கூட போலீஸுக்கு எந்த ஒரு சஸ்பெக்டுமே இந்த கேஸில் இது வரைக்கும் கிடைக்கல. ஜெனிஃபர் ஃப்ளோர்ஸ் மர்டரான கிட்டத்தட்ட 2 கழித்து அமெண்டா ஜான்சன் அப்படிங்கிற ஒரு 8 குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் போலீஸில் மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது சடனாக அவங்க காணாமல் போயிட்டதாக போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அமெண்டா ஜான்சன் காணாமல் போய் 2 கழித்து ஜெனிஃபரோட பாடியை எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து கிட்டத்தட்ட 1 டிஸ்டன்ஸில் அமெண்டா ஜான்சனோட டெட் பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அமெண்டா ஜான்சனோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள செக்ஷுவலாக அசால்ட் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட மரணமும் ஜெனிஃபர் ஃப்ளோரோட மரணமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அமெண்டா ஜான்சனோட கையில் யாரோ கடித்த ஒரு தடம் இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜெனிஃபர் ஃப்ளோரஸோட ஷோல்டரில் கண்டுபிடிச்ச அதே மாதிரி பைட் மார்க்ஸ் தான் அமெண்டா ஜான்சனோட கையிலையும் இருந்ததை டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ரேப் டெஸ்ட் கிட் யூஸ் பண்ணி அமெண்டா ஜான்சனோட பாடியிலேருந்து கொலகாரனோட டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பைட் மார்க் இம்ப்ரெஷனையும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இது போக எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபுட் பிரிண்ட்டோ எதுவுமே போலீஸுக்கு கிரைம் சீனில் கிடைக்கல. பட் அமெண்டா ஜான்சனோட பாடியை தரவை செக் பண்ண டாக்டருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிரேக் த்ரூ கிடைக்கிது. அமெண்டா ஜான்சனோட கையில் சில ஹேர் சாம்பிள் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அமெண்டா ஜான்சனோட பாடியிலேருந்து கிடைச்ச அந்த ஹேர் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரூட்லேருந்து வந்த ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தெட் மீன்ஸ் இந்த ஹேர்லேருந்து அந்த கொலகாரனுடைய டிஎன்ஏவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேர்லேருந்து எடுத்த டிஎன்ஏவையும் அமெண்டா ஜான்சனோட ரேப் டிஸ்கெட்லேருந்து எடுத்த டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. 2 மேட்ச் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஹேர் சாம்பிள் வந்து கொலகாரனுடையது அப்படிங்கிறத ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அமெண்டா ஜான்சனோட க்ரைம்ஸிலேருந்து கிடைச்ச டிஎன்ஏவையும் 2 முன்னாடி கொலை பண்ணப்பட்ட ஜெனிஃபர் ஃப்ளோர்ஸ் அவங்க க்ரைம்ஸிலேருந்து கிடைச்ச டிஎன்ஏவையும் போலீஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 மேட்ச் ஆகுது. ஸோ இதுலேருந்து போலீஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா,
இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைக்காரன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணப்பட்ட ஜெனிஃபரோட ஷோல்டர்லேருந்து கிடைச்ச பைட் மார்க் இம்ப்ரெஷனையும் அமெண்டா ஜான்சனோட ஹேண்ட்லேருந்து கிடைச்ச பைட் மார்க் இம்ப்ரெஷனையும் ஃபாரன்சிக் டென்டல் எக்ஸ்பர்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இது ரெண்டு பேரும் ஒருத்தரோட பைட் மார்க் இம்ப்ரெஷன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டென்டல் எக்ஸ்பர்ட் கொலைகாரனுடைய பைட் மார்க் இம்ப்ரெஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பல்லோட அலைன்மெண்ட் மட்டும் வேறு மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த பல்லுக்கு அவன் ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்கேஸ் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சா அவனோட டென்டல் இம்ப்ரெஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து அவன் கொலைகாரனா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனிஃபரோட கேஸையும் அமெண்டா ஜான்சனோட கேஸையும் ராபர்ட் இவன்ஸ் அப்படிங்கிற டிடெக்டிவ் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரெண்டு கிரைம்ஸ்லேருந்து கிடைச்ச டிஎன்ஏ எவிடன்ஸ் வந்து எந்த கிரிமினல்ஸோட டிஎன்ஏ எவிடன்ஸோடய மேட்ச் ஆகிறதுனால எந்த சஸ்பெக்ட்டுமே இந்த கேஸில் போலீஸ் கிடைக்கல. ஸோ இந்த கேஸோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகுது. ஜென்ரலாகவே ஒரு கொலைகாரனை ஏதாவது ஒரு ஐவிட்னஸ் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு காம்போசிட் ஸ்கெச் அப்படின்னு ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட் வந்து வரைவாங்க. அதாவது ஐவிட்னஸ் சொல்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு கொலைகாரனோட கண் எப்படி இருக்கும், ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவன் ஹைட்டாக இல்லை ஷார்ட்டாக, ஃபேட்டாக இருப்பானா இல்லை ஒல்லியாக இருப்பானா, அவன் கண் எப்படி இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பானா, இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இண்டிவிஜுவலாக வாங்கி ஒரு ஸ்கெட்சு வரைவாங்க. அதுக்கு பேர் தான் காம்போசிட் ஸ்கெச். இந்த ரெண்டு கேஸையும் டீல் பண்ணிகிட்ருக்க ராபர்ட் இவான்ஸுங்கிற ஒரு டிடெக்டிவ் வந்து டாக்டர் ஆல்பர்ட்ஸ் வேர் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் எழுதின ஒரு புக்கை படிச்சுட்ருக்காரு. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ ஃபினோடைப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு கொலைகாரனோட டிஎன்ஏலேருந்து காம்போசிட் ஸ்கெட்சை வரைய முடியும் அப்படின்னு டாக்டர் ஆல்பர்ட் வேர் சொல்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால டிடெக்டிவ் ராபர்ட் எவன்ஸ் வந்து டாக்டர் ஆல்பர்ட் வேரை ரீச் பண்ணி இந்த கேஸுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆல்பர்ட் வேர்ன் என்ன சொல்கிறாருனா, டெஃபினட்டாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், டிஎன்ஏ எவிடன்ஸ்லேருந்து என்னால் ஒரு காம்போசிட் ஸ்கெட்சை உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்க முடியும். அதாவது அந்த கொலைகாரன் ஆணா பெண்ணா, அவனோட கலர் எப்படி இருக்கும், ஹேர் கலர் எப்படி இருக்கும், ஐ கலர் எப்படி இருக்கும், அவனோட ஏஜ் என்ன, அவனுக்கு தலையில் முடி இருக்குமா இருக்காதா, இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தனித்தனியாக அந்த டிஎன்ஏலேருந்து டிரைவ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு காம்போசிட் ஸ்கெட்சை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இந்த அப்ரோச்சில் ஒரே ட்ராபேக் என்னென்னா, அந்த காம்போசிட் ஸ்கெட்ச் வந்து 70% தான் அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங், இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த கொலகாரனோட காம்போசிட் ஸ்கெட்சை வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு டிஎன்ஏ சாம்பிளை டாக்டர் ஆல்பர்ட் வேர்கிட்ட அந்த டிடெக்டிவ் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 10 days கழித்து அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல்லேருந்து டாக்டர் ஆல்பர்ட் வேர் வந்து காம்போசிட் ஸ்கெட்சை டிரைவ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த காம்போசிட் ஸ்கெட்சை வெஸ்ட்ஃபீல்டு ஃபுல்லாகவே போலீஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த காம்போசிட் ஸ்கெட்சை டிஸ்ட்ரிபியூட் பண்ண கிட்டத்தட்ட 1 or 2 days போலீஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. பப்ளிக் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுற போலீஸ் இவன் தான் கொலைகாரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி போலீஸுக்கு சஸ்பெக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களோட டிஎன்ஏவை எடுத்து கொலைகாரனோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பேரோட சாம்பிளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே மேட்ச் ஆகலை. மேபி இந்த காம்போசிட் ஸ்கெட்சோட அக்யூரசி 70% தான் அப்படின்னு ஏற்கனவே டாக்டர் ஆல்பர்ட் வேர் சொன்னதுனால மேபி தப்பான பீப்புளை லீட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த காம்போசிட் ஸ்கெட்ச் வந்து போலீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாதனால எஃபிஐயோட சைக்காலஜிக்கல் அனலிஸ்ட் ஹெல்ப்பை தேடி போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கொலைகாரனோட சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலை டெவலப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எஃபிஐ வந்து இந்த கொலைகாரனோட சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு மேபி 30-40 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் டெஃபினட்டாக ஒயிட் ரேஸை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுபோக இந்த இறந்து போன 2 victims பாடியுமே ரயில்வே ட்ராக்ல இருந்ததுனால அந்த கொலைகாரன் மேபி இந்த ஏரியாவை சுற்றி எங்கேயாவது இருக்கலாம், அப்படி இல்லைனா அவன் ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை இப்படி கற்பழித்து கொடூரமாக கொலை பண்ணுறதுனால டெஃபினட்டாக அவனோட சைல்டுஹுட்டில் அந்த கொலைகாரனை யாராவது அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுபோக அந்த கொலைகாரனுக்கு டெஃபினட்டாக குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகளையும் இவன் அப்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்கையும் எஃபிஐ டிஃபைன் பண்ணுறாங்க. எஃபிஐ கொடுத்த இந்த ப்ரொஃபைலை ஃபுல்லாக கோத்ரூ பண்ண டிடெக்டிவ் ராபர்ட் எவன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த ப்ரொஃபைலர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பாடியை கொலைகாரன் வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் டிஸ்போஸ் பண்ணுறதுனால ஒன்று அவன் அந்த ரயில்வே ட்ராக்கை சுற்றி இருக்கணும், இல்லைன்னா
அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ராபர்ட் இவன்ஸ் என்ன திங்க் பண்ணுறாருன்னா, அந்த கொலகாரன் ஏன் வந்து வெளியூரை சேர்ந்தவனாக இருக்கக்கூடாது, அவன் ஏன் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வெஸ்ட்ஃபீல்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. டிஎன்ஏ ப்ரொஃபைல்லேருந்து கொலகாரனோட காம்போசிட் ஸ்கெட்ச் டிரைவ் பண்ணி கொடுத்த டாக்டர் அல்பர்ட் ஃபேரோட புக்கை ஏற்கனவே டிடெக்டிவ் ராபர்ட் ஏவன்ஸ் வந்து படிச்சிருக்காரு. அந்த புக்கில் வந்து டாக்டர் அல்பர்ட் வேறு ஒரு இம்பார்ட்டண்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்களோட ஹேர்லேருந்து அவங்களோட ஜியோ லொக்கேஷனில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளோட ஹேர்லேருந்து நம்மளோட சொந்த ஊர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ராபர்ட் இவன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுது. அஸ் வெல் அஸ் எஃபிஐ கொடுத்த ப்ரொஃபைலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி கொலகாரனோட ஹேர் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு அவன் வெஸ்ட்ஃபீல்டை சேர்ந்தவனா இல்லை வெளியூர்காரனா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு டாக்டர் அல்பர்ட் வேர்கிட்ட போய் கேட்குறாரு. ஜென்ரலாகவே ஹியூமன் ஹேர்ஸில் வாட்டர் காம்போனன்ட் நிறையா இருக்குமா, அந்த வாட்டர் காம்போனண்ட்டோட ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த ஐசோடோப்ஸ் வந்து எந்த ஊரை சேர்ந்த வாட்டர் உடையது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்தால் டெஃபினட்டாக இந்த கொலகாரன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டெக்னிக்கலாக அவர் ஃபர்தராக அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, வாட்டரோட கெமிக்கல் சிம்பிள் H2O அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வாட்டருங்கிறது வந்து ஹைட்ரோஜன் ஆக்சிஜனோட சேர்ந்த காம்பினேஷன் தான் வாட்டர். ஒவ்வொரு ஹைட்ரோஜனுமே வந்து புரோட்டான் நியூட்ரான் இருக்குமா, அதாவது ஹைட்ரோஜனில் வந்து 8 புரோட்டானும் 8 நியூட்ரானும் இருக்குமா, ஆக்சிஜனில் 1 புரோட்டான் 1 நியூட்ரானும் இருக்குமா, இந்த ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வர்ற காம்பினேஷன் தான் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டருக்குமே இந்த ஹைட்ரோஜன் ஆக்சிஜனோட அந்த ஐசோடோப் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் என்னோடய வீட்டு வாட்டரை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இந்த ஹைட்ரோஜன் ஆக்சிஜனோட ஐசோடோப் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குமா, மதுரையில் இருக்கிற ஒரு வாட்டர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐசோடோப் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குமா. ஸோ டாக்டர் ஆல்பர்ட் வேறு என்ன சொல்கிறாருன்னா, கொலகாரனோட ஹேர் சாம்பிள்லேருந்து அந்த ஐசோடோப்ஸை எடுத்துக்கிட்டு யூஎஸில் இருக்கிற எல்லா லேக்கோட வாட்டரோட ஐசோடோப்ஸையும் செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த கொலகாரன் எந்த ஊரை சேர்ந்தவன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கொலகாரனோட ஹேர் சாம்பிளை எடுத்துகிட்டு இந்த ரிசர்ச்சை பண்ண டாக்டர் ஆல்பர்ட் வான் வந்து 2 weeks கழித்து அந்த கொலகாரன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கொலகாரனோட ஹேரில் இந்த ஐசோடேப்ஸ் வந்து லேக் ஜெனிவா அப்படின்னு விஸ்கான்சின் ஸ்டேட்டில் இருக்கிற ஊரில் இருக்க லேக்கோட ஐசோடோப்ஸோட மேட்ச் ஆகிறதுனால அந்த கொலகாரன் டெஃபினட்டாக லேக் ஜெனிவா அப்படிங்கிற ஒரு சிட்டியை சேர்ந்தவன் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த லேக் ஜெனிவா அப்படிங்கிற சிட்டி வந்து கிட்டத்தட்ட வெஸ்ட்ஃபீல்ட்லேருந்து 4 மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஊர். ஸோ கொலகாரனோட டிஎன்ஏ ஹேர் சாம்பிள் இதோடு சேர்த்து இப்போ கொலகாரன் எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு தெரிய வருது. இப்போது போலீஸ் அவங்க இன்வெஸ்டிகேஷனை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, லேக் ஜெனிவாலேருந்து இந்த வெஸ்ட்ஃபீல்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்க லிஸ்ட்டை எடுக்கிறாங்க, எஸ்பெஷலி ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்க லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 428 பேர் அடிக்கடி லேக் ஜெனிவாலேருந்து வெஸ்ட்ஃபீல்டுக்கு ட்ராவல் பண்ணுற லிஸ்ட்டை போலீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஜெனிஃபர் மர்டர் ஆன டேட்டுக்கும் அமெண்டா ஜான்சன் மர்டர் ஆன டேட்டுக்கும் கிட்டத்தட்ட 20 நாள் கேப் இருக்குது. இந்த 428 பேரில் அந்த 2 days லேக் ஜெனிவாலேருந்து இந்த வெஸ்ட்ஃபீல்டுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை போலீஸ் ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த 428 பேரில் 12 பேர் தான் இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் லேக் ஜெனிவாலேருந்து வெஸ்ட்ஃபீல்டுக்கு ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. டிஎன்ஏ எவிடன்ஸ்லேருந்து டாக்டர் ஆல்பர்ட் வேர்ன் வந்து ஏற்கனவே வரைஞ்சி கொடுத்த அந்த காம்போசிட் ஸ்கெட்சை இந்த 12 பேரோட இமேஜஸோட கம்பேர் பண்ண பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பேர் அந்த காம்போசிட் இமேஜுக்கு க்ளோஸாக வர்றாங்க. என்ன தான் 70% தான் இந்த ஸ்கெட்ச் அக்யூரேட்டாக இருந்தால் கூட அந்த 3 பேரும் இந்த காம்போசிட் ஸ்கெட்சோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த 12 பேர்லேருந்து 3 பேரை போலீஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட் ஆர்டரோட அந்த 3 பேரோட டிஎன்ஏவையும் போலீஸ் கலெக்ட் பண்ணி கொலகாரனோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அவன் யார் அப்படின்னா, ட்ராய் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு லாயர். டிஎன்ஏ ப்ரொஃபைல் மேட்சான ட்ராய் ஜான்சனோட டென்டல் இம்ப்ரெஷனை எடுத்து விக்டீமோட பாடியில் கிடைச்ச பைட் மார்க் இம்ப்ரெஷனோட ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் மேட்ச் ஆகுது.
ட்ராய் ஜான்சனோட இன்ஃபர்மேஷனை ஃபர்தராக கலெக்ட் பண்ண போலீஸ் வந்து கிட்டத்தட்ட எஃபிஐ கொடுத்த சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகுது. ட்ராய் ஜான்சனோட சொந்த ஊர் வந்து லேக் ஜெனிவா. அதுலேருந்து வெஸ்ட் ஃபீல்டுக்கு அடிக்கடி கோர்ட் விஷயமா அவன் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு 36 வயசாகுது. அவனுக்கு 2 குழந்தைகள் இருந்திருக்கு. அவனோட சைல்டுஹுட்டில் அவனோட பேரண்ட்ஸ் அவனை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஈவன் இவனோட குழந்தைகளையும் இவன் அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தது தெரிய வருது. ட்ராய் ஜான்சனை ஃபர்தராக என்கொயரி பண்ண போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சின்ன வயசில் அவன் பேரண்ட்ஸ்லேருந்து அனுபவித்த அப்யூஸ்னால் சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணி குழந்தைகள் மேலே அவனுக்கு அளவு கடந்தமான வெறுப்பு இருந்ததுனால தான் இந்த மர்டர் பண்ணதாக அவன் சொல்கிறான். அவன் ஃபர்தராக போலீஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை இந்த 2 மர்டருக்கு அப்புறம் என்ன நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இல்லைனா நான் இன்னும் எத்தனை குழந்தைகளை கொலை பண்ணியிருப்பேங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்தராக ட்ராய் ஜான்சன் என்ன சொல்கிறானா, அவன் இந்த 2 குழந்தைகளையும் ரேண்டமாக தான் பிக் பண்ணியிருக்கான். அந்த பக்கம் காரில் போகும்போது அந்த குழந்தைகள் தனியாக இருந்ததை பார்த்து அவங்கள அப்டேட் பண்ணிவிட்டு கார்லேயே வச்சு ரேப் பண்ணி ஸ்ட்ராங்கிள் பண்ணிவிட்டு அவங்கள அந்த ட்ரெயின் தண்டவாளத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போனதாக சொல்கிறான். இந்த கேஸில் கொலகாரனோட டிஎன்ஏ எவிடன்ஸ் இருந்தால் கூட ஃபாரன்சிக் சயின்ஸோட அட்வான்ஸ் ஃபினோடைப்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொலகாரனோட காம்போசிட் ஸ்கெட்சை வரைஞ்சதும், வாட்டர் ஐசோடைப்பிங் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொலகாரனோட ஜியோ லொக்கேஷனை கண்டுபிடிச்சதுதான் இந்த கேஸில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த கேஸை பற்றி உங்களோட ஒப்பீனியனை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய்.